ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் யூதர்களுடைய ஒரு முக்கியமான பண்டிகையின் வேளையில் அழைத்த அழைப்பை மையமாக வைத்து இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக யூதர்களுக்கு மூன்று பண்டிகையானது முக்கியமானது. ஒன்று பஸ்கா பண்டிகை, இன்னொன்று பெந்தகோஸ்தே பண்டிகை, மற்றொன்று கூடார பண்டிகை. இந்த யோவான் 7வது அதிகாரத்தில் இவ்விதமாக இந்த பண்டிகையானது கூடார பண்டிகையாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களும் அவரை விசுவாசிக்கவில்லை. அவர் அவ்விதமாக வெளியரங்கமாக அந்த பண்டிகைக்கு போக விரும்பவில்லை. அவ்விதமான வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே இரகசியமாக பிறகு இந்த பண்டிகையினூடாய் போகிறார். ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற பலவிதமான அபிப்பிராயங்களை குறித்து பார்க்கிறோம். பொதுவாக இந்த கூடார பண்டிகையில் ஜனங்கள், ஆண்கள் பல இடங்களிலிருந்து வந்து அந்த நாட்களில் அவ்விதமாக அந்த பண்டிகையில் கொண்டாடுவது உண்டு. இந்த பண்டிகையில் முக்கியமாக ஆசாரியன் சிலோவாம் குலத்தில் போய் தண்ணீர் தங்க கவளத்தில் தண்ணீர் எடுத்து வந்து ஆசரிப்பு கூடாரத்திற்கும்படியான வெள்ளி கோழைகளில் ஊற்றி அவ்விதமாக அந்த தண்ணியை ஊற்றுவதுண்டு. ஆண்டவரே தேசத்தில் தண்ணீரை தாரும் என்று சொல்லி இவ்விதமாக இந்த ஆசாரியன் பலிபீடத்துக்கு முன்பாக ஊற்றுவதுண்டு. விதமான ஒரு சூழ்நிலையில் இந்த பண்டிகையில் அதி முக்கியமான கருத்து என்னவென்றால் தண்ணீர், வாட்டர். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரள் கூட்டமாக கூடி வந்திருந்த அந்த மக்களை நோக்கி பார்த்து இவ்விதமான ஒரு அழைப்பை கொடுத்தார். 37வது வசனத்தில் யோவான் 7:37, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே, முக்கியமான அந்த கடைசி நாள் இந்த பண்டிகையில் அதி முக்கியமான ஒரு நாள். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அழைப்பை கொடுத்தார். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஒருவன் தாகமாக இருப்பானால் அவனுடைய வாழ்க்கையில் அவிதமாக இந்த வேளையில் என்னிடத்தில் வந்து அவன் தாமே பானம் பண்ண கடவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அம்மையால் இந்த வேதத்தில் தண்ணீரை குறித்து அநேக இடங்களில் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த இடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முக்கியமாக 38வது வசனத்தில் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார், என்னை விசுவாசிக்கவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதற்கு முன்பாக ஒரு ஸ்திரீயை சந்திக்கிறதை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரீயினிடத்தில் இவ்விதமாக 4:14 இவ்விதமாய் சொன்னார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீர் எனக்கு தர வேண்டும் என்றாள். இந்த தண்ணீரை தர வேண்டும் என்று இவள் கேட்டாள். 13, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். இந்த இடத்தில் ஆண்டவர் ஒரு விதத்தில் சொல்லும்படியான காரியம் என்னவென்றால், தன்னை குறித்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை குறித்து தன்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் மறுபடியும் இந்த தண்ணீரை குடிக்கும்படியாக வரமாட்டான். வர வேண்டிய அவசியம் இல்லை.
இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ மறுபடியும் தாகம் உண்டாகும். அருமையான சகோதரனுடைய வாழ்க்கையில் மறுபடியும் தாகம் உண்டாகும்படியான தண்ணீரை நீ பல ஆண்டுகளாய் குடித்துக் கொண்டிருக்கிற நபராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? அல்லது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த சிறியை போல எனக்கு இந்த தண்ணீர் வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? எவ்வளவு வருடங்களுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் இதே கிணற்றண்டை போய்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அடிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்பதை குறித்து நீ சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமானது. How long will you continue as a slave of sin? எவ்வளவு காலம் உடைய வாழ்க்கையில பாவத்துக்கு அடிமை? பாவம் என்று சொன்னா ஒருவேளை நீ சொல்லலாம், ஆண்டு ஓ நான் ஒரு பெரிய பாவி இல்லை, நான் ஒரு பெரிய பாவி இல்லை. சில வாரங்களுக்கு முன்பாக பாவம் என்றால் என்ன என்பதை குறித்து ஒரு மாலை கூட்டத்தில் பேசினேன். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிற ஒவ்வொன்றும் பாவமே. எவ்ரி சென் விச் டிஸ்அபேஸ் காட் இஸ் அ சென். நீடைய வாழ்க்கையில சத்தியத்தை அறிந்தும் உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு ஒப்புக்கூடாமல் வாழக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது ஒரு பாவமே. இன்னும் விடுபடாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவங்களின் அடிமைத்தனத்தில் இன்னுமாக நீ இருக்கிறையா? Are there any sins which makes you to be a disobedient person? இன்னுமாய் கீழ்ப்படியாமல் வாழுகிற உன்னுடைய வாழ்க்கையின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? அல்லது இந்த ஸ்திரியை போல, ஆண்டவரே நான் மறுபடியும் இங்கு வர விரும்பவில்லை, ஆண்டவரே மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில எவ்விதமான ஒரு வாழ்க்கை முறை எனக்கு தேவையில்லை. அருமையான சோனேஸ்வரனுடைய வாழ்க்கையில எப்பொழுது நீ தாகமாய் காணப்படுவாய்? உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய தோல்விகளை கத்தர் உன்னை சுட்டி காட்டும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையினுடைய விரக்தியை, உன்னுடைய வாழ்க்கையின் பல ஆண்டுகளினுடைய பலவிதமான காரியங்களினுடைய வீழ்ச்சியை காட்டும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு விரக்தி ஏற்படவில்லை என்றால் நீ தேவனுடைய கிருபைக்கும் இரக்கத்துக்கும் ரொம்ப தூரமாக இருக்கிற. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உன்னை நேசிக்கிறது நிமித்தமாக பலவிதமான தோல்விகளை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த ஸ்திரியானவள் அவளுடைய வாழ்க்கையில பல ஆண்டுகளின் தோல்விகளை அவள் தொடர்ந்து வாழ விரும்பவில்லை. இந்த காலவெளியை பார்த்து நான் நேர்மையா கேட்கிறேன், நீ உண்மையாலுமே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும்படியான ஒரு வாழ்க்கையின் தாகத்தை கொண்ட ஒரு நபரா இல்லையா? Are you willing to obey God? தேவனுக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன் என்று சொல்ல விரும்புகிறையா? ஆண்டவரே என்னால நான் எவ்வளவு முயற்சித்தும் என்னால் முடியவில்லை என்று சொல்லுகிறையா? உடைய வாழ்க்கையில உடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள உடைய வாழ்க்கையில மனது உண்டா? உடைய வாழ்க்கையில இல்லை என்றால் இல்ல, என்னுடைய வாழ்க்கையை நான் கற்றும்படியாக நான் கொண்டிருக்கிற என்னுடைய ஞானம் அறிவு எனக்கு போதும் என்று சொல்லிக் கொண்டு வாழுகிற வாழ்க்கையின் சிந்தையில் நீ தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? தாகம் உள்ளவன் என்று சொல்லதை பார்க்கிறோம். Are you thirsty for God? தேவனுக்காக வாஞ்சிக்கிற வாஞ்சி உன்னிடத்தில் இருக்கா? அருமையான சுவர்ணேஸ்வரியே, எத்தனையோ காலங்கள் வருடங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உருண்டு போயிடுச்சுங்க. இன்னும் எவ்வளவு காலம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியாது. வாலிபன் வயோதிகனாக மட்டுமாக பிழைத்திருப்பான் என்று வேதம் உலகத்தில் நான் பார்க்க முடியவில்லை. ஆனால் ஒன்று நிச்சயம், உடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையினுடைய காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிற இந்த காலங்களில் ஒன்றுடைய வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை குறித்து உணர்கிற ஒரு நிலைப்பாடு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த சிறியான இடத்தில் ஆண்டவர் சொன்னார், இவ்விதமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். அருமையான சகோதரேசோடைய வாழ்க்கையில நீ மறுபடியும் அந்த தண்ணீரை கொண்டே உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய காரியங்களை நீ திருப்திப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை செப்பனிட்டு உன்னுடைய வாழ்க்கையை கட்டும்படியாக நீ கிணற்றண்டுதான் போகிறே ஒழிய ஆண்டிடத்துல வர உனக்கு மனதில்லை. ஒருவேளை நீ சொல்ற, இல்ல நான் ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆனா உனக்கும் தேவனுக்கும் இடையில அல்ல உறவு எப்படி இருக்குங்க? How is the relationship with God? The Veda puthagathin mulamaga devanodu kuda pesugiraar. He speaks to you.
வேதத்தண்டை போகும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்கிற ஒரு மனிதனாக இருக்கிறாய். வேதம் என்ன சொல்லுகிறது? இவ்விதமாக தம்முடைய வார்த்தையை குறித்து பேசுகிற வேளையில உண்மையான ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? இருதயத்தில் அவன் குத்தப்படுகிறான், தேவனே இந்த வார்த்தை உடைய வாழ்க்கையில காணப்படவில்லை. நீ எவ்வளவு காலம் வேதத்தை வாசிக்கிறானா, உடைய வாழ்க்கையில தேவனோடு கூட பேசவில்லை என்றா உனக்கும் தேவனுக்கும் இடையில உறவில்லை. அருமையான சோர்ணேஸ்வரியே, நீ எவ்வளவு காலம் கிறிஸ்தவன் என்று உன்னை அழைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் கூட உனக்கும் தேவனுக்கும் இடையில் உண்மையான உறவு இல்லை. There is no relationship with you and God. உன்னுடைய வாழ்க்கையில அவ்விதமாக இந்த இடத்துல தேவன் பேசுகிறார், சரியே நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு காலம் தாகம் உண்டாகாது. He'll be satisfied. அவருடைய வழி செம்மையானதாய் காணப்படும். அவருடைய வழியை கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். கோணலான வழிகளை செம்மைப்படுத்துகிறார். உடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறார். உடைய வாழ்க்கையுடைய காரியங்களை அவர் கட்டுகிறார், பொறுப்படுத்திக் கொள்கிறார். அவருடைய வாழ்க்கையில உனக்குரிய ஆவிக்குரிய ஆலோசனையை கொடுத்து உன்னுடைய காரியங்களை வழி நடத்துகிறார். எவ்வளவு காலனுடைய வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையினுடைய சீரான சீர்படுத்தாத பாதையில் ஓடிக்கொண்டிருப்பாய். உன்னுடைய சுபாவத்தில் விடுதலை இல்லை. அதே விதமான பழைய சுபாவத்தின் தன்மை, அதே பொறாமை, பெருமை, மேட்டுமை, கசப்பு, வெறுப்பு, கோபம். யூ ஆர் சோ ரெச்சட் ஐ டெல் யூ டியர் ஃப்ரெண்ட். நீ ஒரு நிர்பந்தமான ஒரு மனுஷன். யூ ஆர் சோ ரெச்சட். உன்னை பார்க்கும் பொழுது உன்னை பரிதாபமாக பார்க்க வேண்டிய ஒரு நபரே அல்லாமல் வேற ஒன்றுமே உன்னை குறித்து சொல்ல முடியாது. தேவனுடைய பார்வையினுடைய வாழ்க்கையில நிர்பந்தமானவன். ஐயோ ஆண்டவரே, நான் அதமானேன் என்று சொல்லக்கூடிய ஏசாயவை போல பரிசுத்த ஆவியானவர் உன்னில் செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை அவருடைய சமூகத்தில் நீ கதறுகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிற நபராக இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பில் நீ சரியாக இருக்கிறாய் என்ற அர்த்தம். இல்லை என்றால் யூ ஆர் அஸ்ட்ரே, நீ எங்கேயோ வழிபோய் கொண்டிருக்கிறாய். You don't feel guilty of your own failures. உன்னுடைய தோல்வியை குறித்து குற்றமாக உன்னுடைய வாழ்க்கையில உணர முடியவில்லை என்றால் அருமையான தோல்வியின் மேல் தோல்வியை நீ தழுவுகிற ஒரு மனிதன் என்பது வேறென்ற இல்லைங்க. உன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனை என்பது உன்னுடைய வாழ்க்கையினுடைய இந்த இருதய வாழ்க்கையின் நிலை விதமாக இருக்கிறது என்று அல்ல. உன்னுடைய வாழ்க்கையை சரிபடுத்தக்கூடிய தேவனை நம்பி நீ வராததுதான் காரணம். உன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய தேவன் ஒரு இருக்கிறார் என்று விசுவாசித்து அவருடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுக்க மனதிற்கு நீ வாழ்வதே உன்னுடைய வாழ்க்கையினுடைய பரிதாப நிலைக்கு காரணம். உன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியத்துக்கு வேற ஒன்றும் இல்லைங்க. என்ன வேதம் சொல்லுகிறது? தாகமா இருக்கவர்களே, Are you hungry for a God, life of God? தேவனுடைய தேவ வாழ்க்கை வாழ விரும்புகிறையா? உடைய வாழ்க்கையில உண்மையாலுமே தேவனுடைய வாழ்க்கையை சேவைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் கேட்கிறேன். அருமையான சோர்ணேஸ்வரியே, உடைய வாழ்க்கையிலே காலம் தாழ்த்துவதை போல உடைய வாழ்க்கையில உடைய காலங்களை வீணடிப்பது அபாயமானது. அதே சமயத்தில் எவ்வளவு காலம் உடைய நீடிய பொறுமை இருக்கும் என்பதை குறித்து நம்ம சொல்ல முடியாது. இந்த சிறியை பார்த்து சொன்னார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும். அமையால இந்த காலையில் கர்த்தரோடு கூட போராடுகிறார். உடைய வாழ்க்கையில இவ்வளவுதான் நாட்கள் போராடி கொண்டேதாங்க இருக்கிறாரு. நீ ஒருவேளை நினைக்கலாம், இல்ல, God is really wrestling with you. நீ யாரா இருந்தாலும் சரி தேவனோடு கூட போராடுகிறார். ஆதியாகமம் புத்தகத்துல நாம் அதை தான் பார்க்கிறோம். மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளை குறித்து கர்த்தர் அறிந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில அவர் சொல்லும்படியான ஒரு காரியம் அதுதான். ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல இவ்விதமாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனம், அப்பொழுது கர்த்தரே நாவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. I will never fight with him. அருமையான என்னுடைய வாழ்க்கையில தேவன் போராடுகிறார். தம்முடைய வார்த்தையின் மூலமாக உன்னோடு கூட போராடி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், எப்பொழுதும் நான் போராடுவதில்லை. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தரோடு கூட போராடுகிறார். எவ்வளவு காலம் நீர்
அவருடைய போராட்டத்துக்கு செவி கொடுக்காமல் நீ போய் கொண்டிருப்பாய். இன்னொன்று உன்னுடைய வாழ்க்கையில் தாகம் உள்ள ஒரு மனுஷன், திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கை அது, an unsatisfied life. எவ்வளோ ஆண்டு உனக்கு கொடுத்திருந்தும் கூட அதை உன்னால் பார்க்க முடிவதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளோ காரியங்களை செய்து மட்டுமாக வழி நடத்தி இருந்தும் யூ ஆர் அன் அன்சாட்டிஸ்ஃபைட் மேன், நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்கும் இரக்கங்களுக்கும் கர்த்தாவே நான் தகுதி இல்லை ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய இரக்கம் எவ்வளோ பெரிது, நீ அநேக சமயங்களில் உன்னை மேலாக எண்ணிக்கொள்கிறாய், நீ பெற்றிருக்கிறவைகளுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான நன்றியோறுதலோடு கூடிய தேவனுக்கு முன்பாக ஒரு திருப்தியான இருதயம் உன்னிடத்தில் இல்லை. யூ ஆர் அன் அன்சாட்டிஸ்ஃபைட் மேன். அமையான சவனேஸ்வரியை ஒன்று அறிந்துகொள், உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றில்லாமல் இருந்தால் இன்னொன்று இடத்துல பிரச்சனை உண்டு. லைஃப் இஸ் எ பேட்டில், வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமானது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் தேவனோடு போராடுகிறார், போராடுகிறார், உன்னுடைய நிலையை குறித்து உணர்த்துகிறார். ஒவ்வொரு வாரமும் இந்த செய்தியை கேட்கிற உன்னோடு தேவன் போராடுகிறார், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு கூட போராடுகிறவராக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு இருதயம், யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஒரு திருப்தி இல்லாத இருதயத்தினால You are irritated. நீ கோபம் அடைகிறாய், எரிச்சல் அடைகிறாய். An unsatisfied is a curse. ஒரு திருப்தி இல்லாத இருதயம் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இருதயங்க. உடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லை. உடைய வாழ்க்கையில் தேவன் வழிநடத்துகிற வழிநடத்தினுடைய காரியங்களை விலை மதிக்கக்கூடிய உணர்வு உன்னிடத்தில் இல்லை. நீ நினைக்கிற ஆண்டவர் எவ்வளோ உனக்கு கொடுத்து எதிர்பார்க்கிறார். எனக்கு தெரியும், ஒரு மனுஷனை ஊழியக்காரன், அவனுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளோ காரியங்களை நான் செய்த பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவனுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கும்படியாக நான் செயல்பட்ட வேலைகளில் ஒன்றை அவன் பார்த்தேன். இட் வாஸ் அன் அன்சாட்டிஸ்ஃபைட் மேன். அருமையான சுகனேஸ்வரியை ஒன்றை அறிந்து கொள், தேவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை கொடுத்திருக்கிறார், எவ்வளோ இரக்கங்களை கொடுத்திருக்கிறார், ஆனாலும் கூட உன்னுடைய வாழ்க்கையில் அதில் திருப்தி அடைய முடியவில்லை. ஏன்? Why you can't be satisfied? Because you are an unsatisfied man. You are craving for the water which will never quench your thirst. உன்னுடைய தாகத்தை தீர்க்கும்படியா தீர்க்கக்கூடாத தண்ணீருக்காக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். அவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே என்னோடு பேசும், என்னுடைய வாழ்க்கையினை செப்ப நெடுன்னு சொல்ல உனக்கு இருதயம் இல்லை, மனதில்லை, சிந்தை இல்லை. டியர் பீப்புள், ஐ எம் வெரி ஃப்ரேங்க், நான் வெளிப்படையாக தான் நம்ம பேசுகிறேன். ஐ டாக் டு யுவர் ஹார்ட், உன்னுடைய இருதயத்தோடு கூட பேசுகிறேன். நான் தேவனுடைய பிரதிநிதியாக பேசுகிறேன். ஆண்டவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்கள் செய்திருந்தோம், You could not sit in his feet. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று கேட்க உனக்கு மனதில்லை. என்னுடைய வாலிப நாட்கள் இந்த கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், டூயிங் காட்ஸ் வில், தேவனுடைய சித்தத்தை. நான் பரிபூர்ணமானவன் அல்ல, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அதை கற்றுக் கொடுத்தார். அருமையான சுவர்ணேஸ்வரி, இந்த ஸ்திரியை பார்த்து தேவன் அதான் சொல்றார், அவ்விதமாக இந்த நிலையில் காணப்பட்ட அவரிடத்தில் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். His life will be eternally satisfied. அருமையான, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய வியாதி என்ன தெரியுங்களா? Do you know that? Dissatisfaction. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் மனுஷனுக்கு திருப்தி இல்லை, எனக்கு இன்னும் பணம் வேணும், எனக்கு இன்னும் சம்பளம் வேணும், இன்னும் எனக்கு இன்னும் பணம் வேணும், எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். It's a big disease in the world.
உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வியாதியாக இன்றைக்கு பரவி வருகிற ஒரு காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையாலே, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். வாழ்க்கையில நீ உண்மையான விதத்தில் தேவன் கொடுக்கும்படியான நிறைவுள்ள உன்னுடைய தாகம் தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு காரியத்தை நீ தெரிந்து கொள்ளும்படியாக எந்த இடத்தை நீ தெரிந்து கொள்ள முடியும்? பாதத்தை தெரிந்து கொள்ளுவதன் மூலமாக ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர் கிருபையாக இருந்தாலும் ஐயா, என்னுடைய குடும்பத்தில் உம்முடைய விடுதலையை தார், என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய ஒத்தாசையை தார். ஆகவேதான் அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார், லூக்கா மா யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் இவ்விதமாக திரள் கூட்டமான அந்த மக்கள் மத்தியிலே அவர் பேசிக் கொண்டிருந்த வேளையில் அநேக மக்கள் கூடி வந்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் சௌலோடு பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். அவரை குறித்து பலவிதமான பலவித காரியங்களை பேசிக் கொண்டிருந்த மக்கள், என்ன கேட்டா, அவர் அவிதமான ஒரு நபர் அல்ல, புகழ்ச்சியை விரும்புகிறவர் அல்ல. யோவான் 7வது அதிகாரத்தில் அவிதமாக அங்கு அந்த சௌரலெல்லாம் சொல்லுகிறார்கள், இவ்விதமாக நீ உலகத்துக்குமை வெளிப்படுத்தும். 4வது வசனத்தில் பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான், நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்குமை வெளிப்படுத்தும் என்றார்கள். The glamour of this world. உலகத்தினுடைய கவர்ச்சியை நம்பாத, இது காணல் நீரை போல உன்னை பின்தொடர செய்து கொண்டே இருக்கும். நீ ஓடிக்கொண்டே இருப்பாய், ஆனால் மறைந்து கொண்டே இருக்கும். You are running fast, looking at the mirage. நீ காணல் நீரை பார்த்து வேகமாய் ஓடுகிறாய். உன்னை தாகத்தை தீர்க்கும்படியாக காணல் நீரை, உண்மையான நீரை என்று எண்ணி உன்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அது ஒரு காலம் நீ போக போக அது மறைந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் அது உண்மை இல்லைங்களா? உன்னுடைய வாழ்க்கையில் அது மெய்தான், மெய்தான். ஆண்டவரே, மெய்தான். தன்னுடைய மகள் பிசாசு பிடித்திருந்த அந்த ஸ்திரீயானவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போன பொழுது சீஷர்கள் சொன்னார்கள், அவரை அனுப்பிவிடும். அவளது அவர் சொன்னார், பிள்ளைகளுக்குரிய அப்பத்தை நாய்களுக்கு கொடுக்க முடியாது. அவள் சொன்னா, மெய்தான் ஆண்டவரே, மெய்தான். மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே இந்த நாய்கள் தின்றுமே. அருமையான சோர்ணேஸ்வரி, உன்னுடைய வாழ்க்கையில உன்னை யார் என்று நீ விளங்கிக் கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். யூ ஆர் வெரி ப்ரவுட். நீ ஒரு பெருமைக்காரனாக காணப்படுகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில உன்னை குறித்து நீ மேட்டுமே எண்ணிக்கொள்கிறாய். ஐ டெல் யூ, காட் வில் நெவர் டச் யூ. தேவன் அவிதமான நபரை ஒரு காலம் தொட மாட்டாருங்க. God will never deal with such people. அவிதமான மக்களோடு தேவன் இடைப்பட மாட்டார். Are you satisfied with your own self? உன்னுடைய சுயத்தினால திருப்தி அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா, அல்லது உன்னுடைய சுயத்தினால திருப்தி அடைய முடியும் என்ற காணல் நீரின் பின்னால் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா? I tell you, Jesus will never deal with you. I tell you, he will leave you off as such. உன்னோடு இடைப்பட மாட்டார். அவர் உன்னை அவிதமாகவே விட்டுவிடக் கூடும். How long? Until your death even. உன்னைய மரணம் மட்டுமா கூட. தாகமா இருக்கிறவர்களே, ஐயோ அவருடைய தண்ணீர் தாகம் தீர்க்க முடியவில்லை என்ற அறிவுரையிலே அவருடைய வாழ்க்கையில நீ உலகத்துக்காக தாகமா இருக்கிறையா, அல்லது ஆண்டவருக்காக நீ தாகமா இருக்கிறையா? ஆண்டவருக்காக தாகமா இருக்கிறவன் சொன்னார், 7வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மக்களை பார்த்து சொன்னார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வர கடவன். இஃப் யூ ஆர் ஹங்கிரி ஃபார் காட், நீ ஆண்டவருக்காக தாகமாக இருப்பாயானால், ஒரு திருப்தியான ஒரு இருதயத்தின் வாழ்க்கைக்காக தாகமாக இருப்பாயானால்,
தேவனுடைய சமாதானத்தினால் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தாகமுள்ள நபராயிருப்பாயானால், தேவனுடைய வாழ்க்கையில மெய்யான ஆசீர்வாதத்துக்குரிய வாழ்க்கையை தர வேண்டும் என்ற ஒரு தாகத்தை கொண்டிருப்பாயானால், தேவனுடைய வாழ்க்கையில உன்னை பலருக்கும் உபயோகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு வாழ்கிற ஒரு நபராக இருப்பாயானால், கம் டு மீ. ஆண்டவரே தான் சொல்றார், ஒருவன் தாகமாயிருந்தால் வந்து பானம் பண்ண கடவன், இஸ் ஃப்ரீ, என்னிடத்தில் வர கடவன். அமையாலே இந்த காலையில நீ உண்மையாலுமே இயேசுவினிடத்துல வந்திருக்கியா, இல்ல நீ உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவினிடத்துல வர்றேன்னு சொல்லிட்டு இனி இயேசுவின் பாதத்தண்டை வராமல் எங்கேயோ போய் கொண்டிருக்கிற? யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் எ பேரன். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்ட நிலத்துல நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். யூ ஆர் எ வாண்டரர், நீ சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறாய். யூ குட் நாட் ஸ்டே த ஃபீட் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் பாதங்களில் அமர்ந்திருக்க உன்னால முடியல. தாகமாயிருந்தால் பானம் பண்ண கடவன். ஏன்னா அந்த கூடார பண்டிகையில் மையமான கருத்து தண்ணீர். ஒருவேளை பாரம்பரியமாய் பின்பற்றி வந்த அந்த வழிமுறையான அந்த சிலோவாம் தண்ணீர் கூட அவர்களுடைய ஆத்தும தாகத்தை தீர்க்க முடியாது. அந்த தண்ணீரும் கூட அவர்களை பாவத்தின் வழியிலிருந்து திருப்ப முடியாது. அந்த தண்ணீரும் கூட அவளுக்கு கீழ்ப்படியாமல் போகக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்கு அவர்களை வழிநடத்த முடியாது. பானம் பண்ண கடவன். 38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ, அவ்விதமாக என்னிடத்தில் வருகிறவன் எவனோ, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். ஓ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்ன சொன்னார்னு சொன்னா, அவிதமாக இருக்கும்படியான He that believeth on me, as the scripture has said, out of his belly shall flow rivers of living water. தண்ணீர் தாகம் தீர்க்கும்படியான கொஞ்ச தண்ணீர் இல்லைங்க, rivers of living water, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், இந்த இடத்துல ஆண்டவர் என்னத்தை குறித்து பேசுகிறார்? 39 வசனத்துல தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். பரிசுத்த ஆவிக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? What is the relationship? பரிசுத்த ஆவியானவருக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? இந்த இடத்துல தண்ணீரை குறித்து பேசிவிட்டு பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஏன் அவர் பேசுகிறார்? ஆவியானவருடைய வாழ்க்கையில தாகத்தோடு வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவனோடு கூட இடைப்படுகிறார். இந்த பொல்லாத இருதயத்தை மாற்றுகிறார். ஒன்று, நீ நல்ல ஆவிக்குரிய ஆரோக்கியமாக இருப்பாயானால், இஃப் யூ ஆர் அ ஹெல்தி பர்சன் ஸ்பிரிச்சுவலி, You will abhor your sinful nature. உன்னுடைய பாவ தன்மையை நீ மனம் கசந்து வெறுப்பாய். That is the healthy sign of a spiritual man. ஒரு நல்ல ஆரோக்கியமான ஆவிக்குரிய மனுஷனுடைய அடையாளம். ஆனால் நீ எவ்வளவு வருஷம் பாவ தன்மையில, அதே பாவ சுபாவம், அதே பொறாமை, வெறுப்பு, கசப்பு. What change have got in your life? என்ன மாற்றம் எனக்குள்ள வந்துன்னு கேட்குறேன். You are a hypocrite. நீ ஒரு மாயமாலக்காரன். You are betraying God and His grace. அவருடைய கிருபையும் அவரையும் நீ காட்டி கொடுக்கிறவன். You disguise yourself as a Christian, but you are a hypocrite. கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டு உன்னை மாயமால வேஷம் போடுகிற, ஆனா நீ ஒரு மாயமாலக்காரன். நீ உண்மையாய் தாகமாயிருப்பாயானால், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை மாற்றும் என்று நீ தேவனிடத்தில் கதறாமல் என்னால் இருக்க முடியாதுல. You can't refrain from crying to God, Lord, change me. I doubt your salvation even. என்னுடைய ரட்சிப்பை குறித்தும் கூட நான் சந்தேகப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையில் ஆகவேதான் அந்த நிக்கோதமை பார்த்து சொன்னார், நிக்கோதமே ஒரு ஆவிக்குரிய மனிதனாக எண்ணிக்கொண்டிருந்த அவனிடத்தில் பார்த்து ஆண்டவர் சொன்னார்,
யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் இந்த மனிதனை பார்த்து விதமாக அவர் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிற 5வது வசனம், யோவான் 3:5 பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல ஜலம் என்பதும் பரிசுத்த ஆவியானவரை மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லுகிற வண்ணமாக அவன் தாமே பரிசுத்த ஆவியினால் பிறவாவிட்டால் அன்பராக இயேசு சொன்னார், என்னிடத்தில் தாகமாயிருந்தால் ஒரு இடத்துல வரக்கடவன் ஏன் என்று கேட்டார். அவனுக்குள்ளிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். என்ன நீனுடைய வாழ்க்கையில் உண்மையான நிலையை ஒத்துக்கொண்டு அருமையான சோர்னே சோரியே ஆண்டிடத்தில் வரும் பொழுது பரிசுத்த ஆவி உன்னை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். The Holy Spirit take hold of you. நீ எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, He takes hold of you. அவர் உன்னை பற்றி கொள்ளுகிறார். அவனோடு கூட இடைப்படுகிறார். அவனுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு ஈவு அடையாளம் என்னென்னா, The Spirit of God, the Holy, the Triune, the One of the Triune God Himself comes and dwells in you. திரியேக தேவனில் ஒருவரான பரிசுத்த ஆவியானவர் உன்னில் வந்து அவர் வாசம் பண்ணுகிறார். ஆகவே தான் சொன்னார், ஒருவன் தாகமாயிருந்தால் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்காக, ஒரு நீதியான வாழ்க்கைக்காக, ஒரு திருப்தியான வாழ்க்கைக்காக, தேவன் ஆசீர்வதித்த ஒரு வாழ்க்கைக்காக, தேவனால் உபயோகப்படுத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக, பாவத்தின் மேலே வெற்றியாய் வாழுகிற ஒரு வாழ்க்கைக்காக, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழுகிற வாழ்க்கைக்காக, ஒரு உண்மையான சாட்சியில் வாழுகிற வாழ்க்கைக்காக உன்னுடைய வாழ்க்கை தாகமாயிருந்தால், Are you hungry for such a life? விதமான வாழ்க்கைக்காக தாகம் இருக்கிறதா? அருமையான சோனேஸ்வரனுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாலிப நாட்கில் I was a man with a hunger for God. தேவனுக்காக வாஞ்சித்து கதறின ஒரு வாலிபன். எத்தனையோ சமயங்களில் I went alone and cried to God. எத்தனையோ தேவனிடத்தில் தனிமையாக எனக்கு கதறின வேலைகள் உண்டு. God satisfied me as a young man. ஒரு வாலிபனாக தேவனை திருப்தியாக்கினார். God used me to bring many into God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வரும்படியாக, அநேகரை கொண்டு வரும்படியாக தேவன் என்னை உபயோகப்படுத்தினார். உன்னுடைய வாழ்க்கையில அவிதமாக தேவன் செய்வார். அமையாலே பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருப்பாரானால் அவிதமான காரியம் நிகழப்படும் என்பது உண்மைங்க. ஆகவேதான் அவர் சொன்னார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் அவன் வர கடவன். அவிதமாக அவன் வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில அங்கு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். He will be full of the living water and there will be an overflowing of the living water. அவன் ஆவிக்குரிய அந்த தண்ணீரினால நிரம்பினவனாய் மற்றவர்கள் பேரில் பாய்கிறவனாய்க்கான். ஆமையாலே எந்த ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனை மாற்ற முடியாது. I tell you, I stand before dry bones. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நான் உலர்ந்த எலும்புகளுக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைய கூடுமா? எசேக்கியேலை தேவன் கேட்ட பொழுது சொன்ன, ஆண்டவரே நீர் ஒருவரே அறிவீர், என்னால் இதை ஒண்ணுமே செய்ய முடியாது ஆண்டவரே. I can't do anything, oh God, not even an atom of change I could bring in the deadness of their souls. இந்த மரித்து போன இந்த ஆத்துமாக்களில் ஒரு அணுவலமும் கூட என்னால் எந்த ஒரு மாற்றத்தையோ எந்த ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியாது ஆண்டவரே, நீர் ஒருவரே அறிவீர். I tell you, I know before whom I am standing. யாருக்கு முன்னால நான் நின்றுட்டு இருக்கேன் எனக்கு தெரியும். Dear people, are you a dry bone? உலர்ந்த எலும்பான் இருக்கிறையா? உடைய வாழ்க்கையில் பசை இல்லை, உடைய வாழ்க்கையில் ஜீவன் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் துடிப்பு இல்லை,
உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய உண்மையான அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழும்படியான ஒரு வாழ்க்கைக்குரிய சத்துவமுள்ள வாழ்க்கை இல்லை. யூ கான் மேக் அஸ் அன் இம்பாக்ட் ஆன் த லைஃப்ஸ் ஆஃப் அதர் பீப்புள் ஹூ ஆர் இன் நீட். மிகப்பெரிய தேவையில்லை மக்கள் மத்தியில் ஒரு அணுவும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியலை. ஆகவே ஆண்டவர் சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து, தம்மை விசுவாசிக்கிற மக்கள் பெற்றுக்கொள்ள போகிற பரிசுத்த ஆவியை குறித்து யோவான் 7:38. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஏன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அற்ப காரியம் முதலாக என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் எனக்குள் இருக்கிறவர், என்னோடு இருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவானவர் சொன்ன வண்ணமாகவே இந்த உலகத்தில் வந்தார். இந்த உலகத்தில் 3.5 ஆண்டுகள் வாழ்ந்து சிலுவையில் அவரின் பலியாய் ஒப்பு கொடுத்து மீட்பை சம்பாதித்து முடித்து விட்டு போனார். இன்னொரு தேற்றரவாளன் நான் அனுப்புகிறேன், அவர் உங்களோடு உங்களுக்குள்ளும் இருப்பார். அவர் வரும் பொழுது, அவர் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உன்னை வழிநடத்துவாருங்க. He will guide you into all truth, the Bible says. இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில நீ அலைந்து திரிகிற ஒரு நபராக இருக்க மாட்டாய். அவர் உன்னை சத்தியத்துக்கு நேராக வழி நடத்துவார், சத்தியத்துக்கு உள்ளாக வழி நடத்துவார். உன்னுடைய வாழ்க்கையில மெய்யாலுமே சத்தியபரன் கிறிஸ்து உடைய வாழ்க்கையில உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அருமையான சுவர்ணேஸ்வரியே, விதமான சத்தியத்தை கேட்கும் பொழுது உனக்குள்ளாக ஆண்டவரே என் வாழ்க்கை விதமாய் மாற்றம் என்ற ஒரு தாகமாவது உன்னிடத்தில் இருக்கா, அல்லது என் குடும்பமானது அவனுடைய பிரசனத்தினால பாதிக்கப்பட்ட நிரப்பப்பட்ட ஒரு குடும்பமாய் காணப்படட்டும் என்று சொல்லுகிற ஒரு தாகம் உன்னில் இருக்கிறதா? ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் நான் மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட வேண்டும் என்ற தாகம் இடத்துல இருக்கா? அண்ணாங்களே, அன்னையருடைய குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, நீங்கள் கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்தவர்கள் தான், ஆலயத்துக்கு தான் வர்றீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க, சத்தியத்தை தெரிஞ்சிருக்கீங்க. ஐ டெல் யூ வித் ஆல் ஆனஸ்டி, நான் நேர்மையாக கேட்குறேன், உன் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கா? குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கா? சமாதானம் இருக்கா? ஏன் ஏன் என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை? காரணம் என்ன? சூழ்நிலையா? என்னுடைய கணவனா? என்னுடைய மனைவியா? என்னுடைய பிள்ளைகளா? நீ காரணம். இட் இஸ் யூ. நீனுடைய வாழ்க்கையில அதுக்கு நீ ஆயத்தமா இருக்கிறையா? கணவன் மனைவியா இருந்தா கூட ரெண்டு ஒன்றா வாழ முடியல, ஒருவரை கனப்படுத்த முடியல. வேதம் சொல்லுகிற, போன வாரமா பேசின கணவன் மனைவி பத்தி வாழ முடியல, ஏன்? வாட் இஸ் த ட்ரபிள்? பரிசுத்த ஆவியானவர்களில் வாசமாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆண்டுடைய பிள்ளையாக இருப்பாயானால் என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் உன்னில் வாசம் பண்ணுகிறார். எபேசியருக்கள் நிருபத்தில் நாம் இந்த வசனத்தை அறிந்திருக்கிறோம். எபேசியருக்கள் நிருபம் 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாய் பேசியிருக்கிற சத்தியம் இது. எபேசியருக்கள் நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் 264வது பக்கத்தில் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இட் இஸ் ப்ராமிஸ்ட், இட் வில் நெவர் ஃபெயில். இந்த தேவன் மாறாதவர், இந்த தேவன் ஒரு காலம் பொய் சொல்லுகிறவர் அல்ல. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அமிதமான தேவ ஆவியானவர் தாமே உன்னை முத்திரையிட்டு உனக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் என்ன வாக்கு தத்தம் பண்ணினார்? நான் போகிறேன், உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருக்கிற பரிசுத்த ஆவியான தேற்றரவாளன் வருவார். He was promised.
அருமையான சோர்னே சோர் என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானோடு கூட இருப்பார். உடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் மகத்துவங்களை, அவருடைய அன்பை, அவருடைய கிருபையை, இந்த தேவனுடைய உன்னதமான காரியங்களை, உன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய அருமையான சத்திய போதனைகளை அவர் போதித்தார். அவைகளை நினைப்பூட்டி உன்னை வழி நடத்துவாருங்க. அது வெறுமையாக உடைய வாழ்க்கையில் நீ வசனங்களை அறிந்திருப்பதில்லை, உடைய வாழ்க்கையில் உன்னை வழி நடத்த பண்ணுவார். என்னுடைய அநேக சமயங்கள் என்ன ஜபம் என்ன தெரியுங்களா? அநேக சமயங்கள் ஆண்டிடத்தில் நான் ஜபிக்கிற ஒரு ஜபம், நான் ஒரு அறிவீனா, நான் ஒரு பலவீனா ஆண்டவரே, எனக்கு நீதியான வாழ்க்கை வாழ தெரியாது, I am sinful, பாவத்தன்மை உள்ளவன், ஆனால் ஒர்க்கிங் மீ டு வில் அண்ட் டு டூ தை குட் பிளஷர், உடைய சித்தத்தை செய்யும்படியான இந்த விருப்பத்தை செய்ய எனக்கு தாருமாண்டுகிறேன். என்னால் முடியாது, ஏன் எனக்குள்ள அந்த தாகம் இருக்கிறதுனால நான் தேவனிடத்தில் அதான் கேட்குறான் ஆண்டவரே, என்னால் முடியல ஆண்டவர், என்னால் முடியல, ஆனால் விதமாக நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, என்னில் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்கும் கர்த்தாவே. அவனால் என்னுடைய வாழ்க்கையில் உண்மை பிரச்சனை என்ன தெரியுங்களா? நீ குறைவுள்ள மனுஷனுங்கிறது பிரச்சனை இல்லைங்க, என்னுடைய வாழ்க்கையில் நீ அறிவேன் என்கிறது பிரச்சனை இல்லை, ஞானம் இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் பிரச்சனை இல்லை. நீ எவ்வளோ கீழான ஒரு மனுஷனாக இருக்கலாம், எவ்வளோ ஒருவேளை முற்றிலுமான ஒதுக்கப்பட்ட மனுஷனாக இருக்கலாம், உடைய வாழ்க்கையில் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கலாம், ஆனால் உனக்குள்ள ஆண்டவரே நான் உமக்காய் வாழ்கிற வாழ்க்கையை தாரும் என்ற தாக மண்ணில் இருக்குமானா கர்த்தரதை கனப்படுத்துவாருங்க. கர்த்தர் நிச்சயமாக கனப்படுத்துவார். ஆனால் அந்த தாகமே இல்லைன்னா அருமையான சுவர்ணேஸ்வரே, நான் ஒருவேளை நாதாங்கத்தோடு எவ்வளோதான் போதித்தாலும் உடைய உள்ளம் அனுபவம் அசையலைன்னா அது என்னால் உண்மையை முடியாது. கம்ப்ளீட்லி இன்கேபபிள், அது எனக்கு அப்பாற்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளை போதிக்க முடியும், ஆனால் அவரே உன்னில் கிரியை செய்யலைன்னா நான் முற்றிலுமாக ஒரு ஒன்றுமில்லாத ஒரு மனுஷன் என்பதை தவிர வேற ஒன்றுமே என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த பலிபீடத்தில் நிற்கும் பொழுது, இந்த பிரசங்க பீடத்தில் நிற்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே நீர் பேசும், நீர் பேசும். நான் ஒரு குறைவுள்ளவன், ஒரு குற்றம் உள்ளவன், ஒரு பாவி, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் பாவத்தில் சீரழிந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் நான், ஆனால் என்னை நீர் மாற்றினீர், விடுதலையாக்கினீர், எனக்கு இந்த ஜீவனை கொடுத்து இந்த ஒரு அற்புதமான மீட்பையும் ரட்சிப்பையும் கொடுத்து என்னை காப்பாற்றி வழிநடத்தி வருகிறேன் ஆண்டவரே. அதை தவிர வேற ஒன்றுமே என்ன இல்லை. நீர் பேசும் என்று சொல்லி தான் நான் இந்த பலிபீடத்தில் வந்து நிற்கிறேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜபத்தை கேட்கிறார் என்பதை குறித்த விசுவாசத்தோடு கூட தான் வருகிறேன். ஆகவே நீ பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்ட ஒரு நபராய் நீ காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அவையாலே தேவன் அமிதமாக வாழ்க்கையில மறுபடியும் அழைக்கிற அழைப்பை பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம். ஏசாயா 55 அதிகாரம், நம்முடைய நேரம் குறுகியதாயிடுச்சுன்னா கூட ஐ வுட் லைக் டு க்ளோஸ் இட் வெரி குவிக்லி. 55 அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, தேவன் இவ்விதமாக அழைக்கிற அழைப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். இவ்விதமான ஒரு அழைப்பை தேவன் தாமே இவ்விதமாக 861 பக்கத்தில், அருமையாலே இதை விட உனக்கு வேறு அழைப்பு தேவையான்னு கேட்குறேன். இஸ் தேர் எனி அதர் காலிங் ஃபார் காட் டு கால் யூ வித்? பழைய ஏற்பாட்டில் 861, ஓ தாகமாயிருக்கிறவளே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் இரண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள், நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். How long will you labor which you will never satisfy you? உன திருப்தி படுத்தாததுக்காக நீ மணிக்கணக்க நாள் கணக்க உழைக்க பார்க்கிற உழைக்கிற நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். ஆண்டவர் சொல்றார், கவனமாய் எனக்கு செவி கொடு, நலமானதை நீ சாப்பிடுவாய், அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும்.
உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீது கருள் என நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். எட்டர்னல் கவனன்ட். அம்மையாலேயனுடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் வா, அவரிடத்தில் சொல், ஆண்டவரே உன்னிடத்தில் ஒன்றுமே கேட்கலை, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தோல்விகள் எல்லாம் ஏன் என்ன ஆண்டவர் அவர் பக்கம் இழுக்கும்படியாக அனுமதித்த தோல்விகள் தான். உனக்கு எதேச்சியாக ஏற்பட்டது, உன்னோடு கூட போராடி கொண்டே இருக்கிறார், இன்னொரு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார், எதுக்காக உன்னை வலுவிழக்கும்படியாக. ஒரு கடலில் ஒரு மனுஷன் முழுகிட்டா, முழுகின உடனே போய் அவனை போய் தூக்குன அவனையும் சேர்த்து முழுக்கடிச்சிருவாங்க. அவன் ஞானம் உள்ளவன் என்ன செய்வான்னா, அவன் தன் வலுவையெல்லாம் அடித்து அடித்து இழந்து போகிற ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது தான் டக்குன்னு அவனை பிடிச்சி இழுத்துருவான். என்ன அப்போ அவன் எதிர்க்க முடியாது, இல்லைன்னா அவன் உன்னை பிடிச்சி இழுத்துருவான். எத்தனை பேர் விதமாக மற்றவர்களை மீட்கும்படியாக போய் மறித்து விடுகிறார்கள். காரணம் என்னென்னா, உன்னை பலவீனப்படுத்துறது ஆண்டவருடைய உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன ஒரு நெருக்கமாக இருந்தாலும் சரி, இட் இஸ் காட் ஹூ சென்ட் இட், ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறார், தேவன் தான் இதை செய்திருக்கிறார், உனக்கு ஏதோ தானா நடந்ததில்லை. இவர் சர்வேகாதிபத்தியத்தின் தேவன், உன்னுடைய வாழ்க்கை என்னங்கிறது தெரியும், உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியும். ஆதி முதல் அந்த மட்டுமாக அவர் இல்லாதவைகளை இருக்களை போல் அழைக்கிறவர், எதிர்காலத்தை சொல்லுகிற தேவன், இவனை வலுவிழக்க செய்கிறார். இவர் சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத, என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனை இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய இருதயத்தில் முற்றிலுமாக நம்பிக்கையின்மைக்குள்ள போகாத. பிசாசுன நம்பிக்கையின்மைக்குள்ள கொண்டு போவான், ஆனால் இது உனக்கு நல்லது. என்ன ஆண்டவரே, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், இவ்விதமாக நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அம்மையாலே ஒன்றே ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையின் நிலை இப்போ எப்படி தெரியுமா? நீ என்ன செய்யறதுன்னா, இதை ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், இதை நீ ஒப்பிட்டு பார்த்து தெரிந்து கொள்ங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வசனத்தையும் உனக்கு சொல்கிறேங்க. எரேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் தேவன் விதமாக அநேகருடைய வாழ்க்கையை குறித்து அவர் பேசுகிற ஒரு வார்த்தை தான் இதுங்க. ஆகவே இதை நீ ஒப்பிட்டு பார்ப்பாயானால், இந்த காரியத்தை குறித்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒருவேளை விளங்கி கொள்ள முடியும் என்பதாக எண்ணி இந்த வசனத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். எரேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம், என் ஜனங்கள் இரண்டு, பழைய ஏற்பாட்டில் 875, என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். ரெண்டு தீமை செஞ்சிட்டாங்க. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஜீவ ஊற்றாகிய என்னை விட்டுட்டாங்க. தண்ணீர் நிற்காத தொட்டிகளை, தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இந்த கால வேளையில் அருமையான சோர்ணேஸ்வரியே, உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ யோசித்துப்பார். ஆவியானவர் நிச்சயமானோட பேசுவார். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஜீவ தண்ணீராகி அவரை பற்றிக்கொள். அவருடைய வாழ்க்கையில் உன்னை கட்டுவார், எழுப்புவார். ஏன்னா தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்த, அவருடைய வாழ்க்கையை செப்ப நடக்கூடிய கிறிஸ்துவின் மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் உன்னுடைய வாழ்க்கையை செப்பனிட போதுமானது. நீ எதற்காக செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, உள்ளது உன்னவனமாக வாழ். அந்த கெட்ட குமாரன் புத்தி தெளிந்த பொழுது எழுந்து புறப்பட்டு, இந்த காலையில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நிச்சயமாக தேவனோடு கூட பேசியிருப்பான்னு விசுவாசிக்கிறேன். உன்னுடைய எந்த பகுதியை குறித்து கர்த்தரோடு பேசினார் எனக்கு தெரியாது. அதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அழைக்கிற அத்தாகமாக இருக்கிறவளே, ஒருவேளை ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும், அவருக்காக என்னுடைய ஊழியம், என்னுடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய மெய்யான கிருபை என்னை பலப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறையா? இந்த காலையில் அவருக்கு ஒப்புக்கொடு. செபிப்போம். என்னுடைய இருதயத்தினை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே
என்னுடைய வாழ்க்கை ஒரு வெடிப்பான தண்ணி தொட்டியை நான் வெட்டி கொண்ட ஒரு மனுஷனாய் காணப்படுகிறேன். தண்ணீர் நிற்பதில்லை, தண்ணீர் நிற்காத ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை மன்னியும், என் வாழ்க்கையை மன்னியும் ஆண்டவரே. உம்மிடத்தில் வரும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதது எல்லாமே பாவம்தான். இனி உடைய வாழ்க்கையில் இன்னும் தேவனுக்கு ஒப்புக்கூடாத பகுதிகள் என்ன இருக்கிறது? எந்த பகுதியில் ஆண்டவருக்கு நீ ஒப்புக்கொடாமல் இன்னுமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்தி கொண்டு போய்கொண்டிருக்கிற ஆண்டிடத்தில் சொல், தேவனே இந்த பகுதிகளில் என்னுடைய வாழ்க்கை சரியில்லை ஆண்டவரே, நான் செய்த இந்த காரியம் சரியில்லை ஆண்டவரே, இந்த காரியம் சரியாகும் என்று நான் எண்ணி நான் ஈடுபட்டு ஆனால் அது எனக்கு சரியாகவில்லை ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் பல தோல்விகள் மேலே தோல்வி, நான் பல சமயங்களை திகைத்து நிற்கிறேன். என்ன செய்வது என்பதை அறியாமல் தனிமையாக என்னுடைய இதயத்தில் நான் திகைத்து போராடுகிறேன். சொல்லு தேவனிடத்தில் உன்னுடைய உண்மையான நிலையை குறித்து சொல். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும், உன்னுடைய வாழ்க்கையினுடைய சகலமும் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைக்க ஒன்றுமே கிடையாது. உன்னை நீ ஒரு ஆவிக்குரிய மேலான மனிதனாக எண்ணிக்கொண்டு நீ உன்னைத்தானே ஏமாற்றி கொண்டிருப்பதை விட உன்னை நீ தாழ்த்து. இல்லைன்னா அருமையானவர்களே வேதம் சொல்லுகிறது, இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். உனக்கு ஆண்டவர் எவ்வளோ கிருபிகளை கொடுக்கிறதையும் எடுத்துடுவார். நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. உன்னுடைய வாழ்க்கையில் தாகத்தோடு தேவனிடத்தில் வருவாயானால் நிச்சயமாக ஆண்டவருடைய வாழ்க்கையில் சீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளில் இன்னும் நீ ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காமல் வாழுகிறாய், என்ன பாவமனை மேற்கொள்ளுகிறது, எந்த காரியத்தில் உன்னுடைய சுய சித்தத்தை நிலைநாட்ட போராடுற, எந்த காரியத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நீதாமே தேவனுக்கு ஒப்புக்கொடாமல் உன்னுடைய சுய வழியில் நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறாய், சொல்ல அவரிடத்தில் ஆண்டவர் நிச்சயமாக உனக்கு பரிகாரத்தை கொடுப்பார். கிருபையில் நல்ல ஆண்டவரே இந்த காலை விளக்காய் ஸ்தோத்திரம். நேரங்களோடு பேசினீர் ஆண்டவரே, பசுத்தாவியானவருடைய சத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். அருமையான மக்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தாகமாயிருப்பார்களானால் ஆண்டவரே அம்மண்டை அழைக்கிற தாகமில்லை என்றால் உடத்தில் வரும்படியான காரியம் என்பதில்லை. ஆவியானவரே நீர் பேசும் கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.